வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம். இன்னைக்கு நம்ம தோட்டத்துல மாடி தோட்டத்துல விதையில இருந்தும் வளர்த்த அகத்திக்கீரையை பற்றி அதை பறிச்சுக்கிட்டு அதை பத்தின சில தகவல்களும் நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த அகத்திக்கீரையை வந்து நம்ம பெரும்பாலும் அமாவாசை அன்னைக்கு இதனுடைய சிறப்பு அதிகமாக இருக்கு. அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக இதை வந்து பெரியவங்களுக்கு படைக்கும் போது இந்த கீரையை படைக்கணும், சமையல் வச்சு அவங்களுக்கு வழிபடணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா மேல் லோகத்தில் அவங்க போயிட்டு அவங்களுக்கு இந்த அகத்திக்கீரை சமையல் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்களாம் சாப்பாடு. இது வந்து நான் கேள்விப்பட்டது தான். அப்புறம் ஒரு சிலரெல்லாம் வந்து இறந்துட்டு திரும்பி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் உயிர் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க அதுக்கு முன்னாடி உடல்நிலை பாதிப்பில் 10 நாள் 15 நாள் சாப்பிடாம இருந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க உயிர் பிழைச்சி வந்தப்போ இந்த அகத்திக்கீரை சாப்பாடும் கொட்டை கொட்டையாக இருக்குமா அந்த அரிசி சாப்பாடு, அந்த அரிசியும் சாப்பிட்டு அவங்க வந்து வாமிட் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது அதை கண்ணார பார்த்தவங்க தான் அதை பற்றி பேசியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருந்துச்சு. இது மேல் லோகத்துலேயே இந்த கீரைக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். நம்மளாம் அதை கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அது விதையை வாங்கிட்டு வந்துட்டு போட்டு வளர்த்துருக்கேன். இது கடையில் நான் இதுக்கு முன்னாடி வாங்கி சாப்பிட்ருக்கேன். அது ரொம்பவும் கசப்பிடிக்கும், அதனால் நான் பெரும்பாலும் வாங்கவே மாட்டேன். அது கசப்பிடிக்குதுன்னு பசங்க சாப்பிட்றதில்ல அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நம்ம தோட்டத்தில் வச்சு வளர்த்த பின்னாடி அந்த கீரையோட டேஸ்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிடும்போது அவ்வளோ எண்ணெய் மாதிரி இருக்குது, அது வெந்துட்டு. இதே கடையில் வாங்குற கீரை பார்த்தீங்கன்னா நம்ம மெல்றதுக்கு கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். அது மெல்ந்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டும் ரொம்ப கசப்பாக இருந்துச்சு. பாருங்கள், 2 நாள் பறித்து சமைச்சேன் நான். 2 நாள் வீடியோவும் இதுலேயும் சேர்த்து தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு போதுன்ற அளவுக்கு அந்த கீரை சரியாக போச்சு. 2 நாள் பறிச்சிட்டேன் நான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து நம்ம போய் கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம் அந்த கீரையை, நம்ம வீட்டில் வளர்த்து இவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அதை சமைச்சு சில பேர் தேங்காய் போட்டு சமைப்பாங்க, நான் வேர்க்கடலில் போட்டு சமைத்தேன். வேர்க்கடலில் பொடி பண்ணி அதை போட்டு சமைத்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பூண்டு சேர்த்துக்கணும். நீங்களும் இது மாதிரி அகத்திக்கறியை உணவாக எடுத்துக்கங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.